கண்ணா கவனிட கண்ணா லெட் ஏ ஈக்குவல் டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு பி ஈக்குவல் டு நாலு எட்டு ஒன்பது பத்து இந்த லெட்டு வேண்டாம் தேவையே கிடையாது எங்க போதும் ஏ ஈக்குவல் டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு பி ஈக்குவல் டு நாலு கமா எட்டு கமா ஒன்பது கமா பத்து எங்க ஏயிலிருந்து பிக்கு எஃப் என்ற சார்பானது அவங்க சார்பு இங்க கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா ஒன்னு கமா நாலு ரெண்டு கமா எட்டு மூணு கமா ஒன்பது நாலு கமா பத்து வரிசை ஜோடிகளின் கணமா கொடுத்துருக்காங்க நம்ம சார்பை குறிப்பிடும் முறைகள்னு பார்த்திருக்கோம்ல அதுல வரிசை ஜோடி என கொடுக்கப்பட்டால் எஃப் என்பது என்ன வகையான சார்பு அப்படின்றத பார்க்கணும் புரியுதுங்களா இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பலவற்றிற்கு ஒன்றுக்கான சார்பு பலவற்றிலிருந்து ஒன்றுக்கான சார்பு சமணி சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு உச்சார்பு இப்ப நல்லா கவனிங்க இது வந்து ஒரு அம்புக்குறி படம் மாதிரி நீங்க போடலாம் இது என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஒரு அம்புக்குறி படம் மாதிரி போடலாம் ஆக்சுவலா இப்படியே டைரக்டாவே போட்டலாங்கன்னு டக்கு டக்குன்னு ஆக்சுவலா சொல்லணும் சொன்னோம்னா என்னன்னா அதை பாருங்க ஒன்னுல இருந்து என்ன நாலு ரெண்டுல இருந்து என்ன எட்டு மூணுல இருந்து என்ன அது ஒன்பது நாலுல இருந்து என்ன பத்து அப்ப உடனே பாருங்க ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் உருக்கள் உள்ளன அப்ப என்ன சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு புரியுதா புரியலையா இப்படி டக்குன்னு ஆன்சர் பண்றதுக்கு நம்ம வந்து பரீட்சையில போட்டித் தேர்வெல்லாம் வரும்போது இப்படி ஆனா கொஞ்சம் குழந்தை முத புரிஞ்சுக்கணும் ஒரு கணக்க கொஞ்சம் கான்செப்ட் எல்லாம் அவ்வளவு தெளிவா தெரியல மிஸ் அப்படின்னு முத இது மாதிரி எல்லாம் இன்னொன்னு ஒன் மார்க் நீ படிக்கும் போதுதான் இது மாதிரி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி படிக்க முடியும் உனால இப்ப ஒன்று கொன்றான சார்பு இப்ப பாருங்க வரையறை கேட்டாலும் எழுதிடுவீங்க என்னது என்ன வரையறை எழுதணும் என்னது ஏயில இருந்து பிக்கு எஃப் என்ற சார்பானது ஒன்று கொன்றான சார்பு எனில் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் உருக்கள் உள்ளன இதுதான் ஒன்று கொன்றான சார்பு வரையறை வந்துருச்சா ஏழு உள்ள வெவ்வேறான உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் உருக்கள் இருந்தால் அது அது என்ன சார்பு ஒன்று கொன்றான சார்பு புரியுதாடி கண்ணே இப்ப அதுவே நல்ல கவனி ஒன்று கொன்றான அடுத்த உச்சார்புனா என்ன ஒண்ணும் கிடையாது இதை மட்டும் எழுதினாலே போதும் இந்த பாருங்க கருப்புல போட்டு பாருங்க வீச்சகமானது இருக்கா வீச்சகமானது துணை மதிப்பகத்தின் தகு உட்கணமாகும் அழகான வார்த்தை பாருங்க தகு உட்கணமாகும் ஏன் இந்த தகு உட்கணமாகும் சொல்றாங்க தகா உட்கணம்னா எல்லாமே இருக்கும் புரியுதுங்களா தகுனா என்னது கொடுக்கப்பட்டு இருக்குள்ள கணத்தை தவிர மற்ற எல்லாமே அப்ப வீச்சகமானது துணை மதிப்பகத்தின் வெறும் உட்கணம் மட்டுமல்ல தகு உட்கணம் அப்படின்னா அது என்ன சார்பு உச்சார்பு அல்லாட்டி என்ன சொல்லலாமா இப்படியும் சொல்லலாம் வரையறைய ரெண்டு விதமா எழுதலாம் இது ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்களா இல்லாட்டி பியில் ஓர் உறுப்பாவது ஏயில் ஒரு முன்னுரிமை பெற்றிருக்கவில்லை ஏதாவது ஒரு உறுப்புக்கு முன்னுரி இல்ல அப்படின்னா கூட அது என்ன சார்பு உச்சார்பு அப்ப இது கிடையாது இல்லையா எல்லாத்துக்குமே முன்னுரி இருக்குதா இருக்குதா இல்லையா அது மாதிரி இங்க என்னன்னா பலவற்றுக்கு ஒன்றான சார்பு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஏயில் ஏயினுடைய இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஒரே ஒரு நிழலுரு உள்ளது இங்க பாருங்க ஒண்ணு ரெண்டு இது ரெண்டுக்குமே ஏன்ற நிழலுரு புரியுதா புரியலையா ஏயின் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஒரே நிழலுரு பியில் உள்ளது இப்ப நீங்க போட்டு பாருங்களேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு எட்டு ஒன்பது பத்து இப்ப போட்டு பாருங்க இது என்ன கணம் ஏ கணம் இது என்ன கணம் பி கணம் இது எஃப் என்ற சார்பு சரியா அப்ப என்ன பாருங்க கரெக்டா உடனே இதுல மாத்தி வந்திருக்குதுன்னு சொல்லக்கூடாது இங்க பாரு வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலுரு ஒண்ணுக்கு ஏ ரெண்டுக்கு பி மூணுக்கு டி நாலுக்கு சி அதே மாதிரிதான் ஒண்ணுன்றதுக்கு நாலுன்றது இல்ல ரெண்டுக்கு எட்டு மூணுக்கு ஒன்பது நாலுக்கு பத்து வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலுருக்கள் ஏயில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழலுருக்கள் ஒன்று கொன்றான சார்பு அப்ப பலவற்றை கொன்றான வருமா வராது ஏன் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இப்படி வரணும் இந்த சிம்பல் வரணும் இந்த சிம்பல் வந்தாதான் பலவற்றுக்கு ஒன்றான வரல புரிஞ்சுதுங்களாடா கண்ணா புரியுத புரியலையா அடுத்து சமணி சார்பு சமணி சார்புனா என்னன்னா அதுக்கு அதுவே நிழல் உருவா வரும் புரியுதா மதிப்பகத்தில் உள்ள உறுப்பு துணை மதிப்பகத்துல என்ன வரும் அதுவே நிழல் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அதான் வரிசை ஜோடி எப்படி வரும்னா எக்ஸ் கமா எக்ஸ் வரும் ஆக்சுவலா வரிசை ஜோடி என்ன எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனா இங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னவா வருதுன்னு சொல்லிட்டாங்க எக்ஸ் சொல்லிட்டாங்க புரியுதா அப்ப எக்ஸ் கமா எக்ஸ்
ஒரு உறுப்பிற்கு அதே உறுப்பு நிழல் உருவாக வந்தால் அது என்ன சார்பு? சமணி சார்பு. அப்ப சமணி சார்பும் கிடையாது, உச்சார்பும் கிடையாது, பலவற்றுக் கொன்றான சார்பும் கிடையாது, ஒன்று கொன்றான சார்பு. இப்ப இத ஒன்று கொன்றான, இப்ப இதுலயே நீ கணத்தை மாத்தி கணக்கு கொடுத்து நீ செய்யலாம். ஒரு கிரியேட்டிவா நீயா வந்து இந்த கணக்கு என்ன பண்ணலாம், மாத்தி கூட செய்யலாம். இப்ப இதே கணத்துல நீ என்ன பண்றனா, இங்க பாருங்க பதினொன்னு சேர்த்திடுற, புரியுதுங்களா? இப்ப ஆக்சுவலா அப்ப சாய்ஸ் வந்து கொஞ்சம் மாத்தணும். அதுல என்ன பண்ணும், சாய்ஸ் வந்து அப்ப மாத்தணும். மாத்தும் போது என்னன்னா, இப்ப பதினொன்னுன்றதுக்கு என்ன இல்ல, முன்னுரு இல்ல, அப்ப உச்சார்பு வகையிலையும் கொடுப்பாங்க. புரியுதா புரியலையா? அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், இங்க இந்த பலவற்றுக்கு ஒன்றான எடுத்துட்டு இங்க என்ன கொடுத்துவேன், ஒன்று கொன்றான சார்பு, உச்சார்பு அப்படின்றத மாத்தி எழுதுவோம். அதுல சாய்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும், நீங்க மாத்தி எழுதணும், ரைட்டா? இப்ப என்ன பண்ணிடுறேன், இதுல நான் ஒன்று கொன்றான சார்பு எடுத்துறேன். நான் இதுல என்ன பண்ணிடுறேன், ஒன்று கொன்றான சார்பு எடுத்துட்டு இங்க என்ன எழுதிடுறேன், மேல் சார்புன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், பதினொன்னு ஆட் பண்றேன். இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இப்ப இந்த கணக்குக்கு ஒன்று கொன்றான சார், இப்ப பதினொன்னு எழுதும் போது பதினொன்னுன்றதுக்கு என்ன இல்ல, முன்னூறு இல்ல, புரியுதுங்களா? ரைட்டா ரைட் இல்லையா? இன்னொன்னு அவங்க சொன்னாங்க பாருங்க, வீச்சகமானது துணை மதிப்பகுதியின் தகு உத்கணம் ஆகும். அப்ப வீச்சகம் எது, நாலு எட்டு ஒன்பது பத்து. அப்ப பி என்ற இந்த துணை மதிப்பகுதியுடைய தகு உத்கணமா வருதா? அப்ப இது என்ன சார்பு, உச்சார்பு. கணக்க மாத்தனா, அது மாதிரி நீங்களே மாத்தி செஞ்சு பாருங்க. கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் ட்ரை பண்ற குழந்தைங்க இல்ல மிஸ், நான் கிரியேட்டிவா கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். இன்னும் கொஞ்சம் நல்ல நாலேஜோட படிக்கணும். ஒரு மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூக்குன்னு படிக்காதீங்க, பேசிக் தெரியணும், புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அப்பதான் நம்மளால ஹையர் கிளாஸஸ்ல வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா? அதனால இது வந்து என்ன சார்பு, ஒன்று கொன்றான சார்பு, வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலுருக்கள், வேற ஒண்ணுமே கிடையாது. ரைட்டா, புரிஞ்சுதா? அதே மாதிரி சமணி சார்பு மறக்கவே மறக்காதீங்க. f(x) = x, அப்ப ஆர்டர் பேர் என்னன்னா x, x அது x-க்கு xn நிழல் உருவா வருது, ரைட்டா? இது ஏற்கனவே போனதுல சமணி சார்பு பார்த்தா, ஆனா இந்த x, x-ன்ற கான்செப்டை நான் அதுல சொல்லல, அதனாலதான் இதுல தெளிவா சொல்லியிருக்கேன். அதனால புரிஞ்சுக்கோங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா புரியும்.